ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். எனக்கு தெரிஞ்சது. ஸோ இன்னைக்கு வந்து நாங்க வீடு ஷிஃப்ட் பண்ணது ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் நான் ஷேர் பண்ண போறேன் உங்ககிட்ட. ஸோ நாங்க வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணோம், எப்படி வந்து ஷிஃப்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம ஊர்ல ஷிஃப்டிங்றது வந்து கொஞ்சம் ஈஸியான விஷயம்னு சொல்றேன், கம்பேரிட்டிவ்லி இங்கே கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ரெண்டு விஷயம் என்ன கன்ஸ்ட்ரெயின்னா, ஒன்று வந்து ஆளுங்க கிடைக்கிறது வந்து இங்கே ரொம்ப கஷ்டம், அதுக்கு மேலே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இன்னொன்று வந்து கிளைமேட். லக்கிலி நாங்கள் வந்து சம்மரில் மூவ் பண்ணோங்கிறதுனால எங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து ஆளுங்க வச்சு நம்ம மூவ் பண்ணுறது. இங்கேயும் வந்து சர்வீசஸ் அவைலபிளாக இருக்கும். ஒன்று வந்து அவங்களே மூவ் பண்ணி மட்டும் கொடுப்பாங்க, லைக் நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிடணும், அவங்க வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு நம்ம மூவ் பண்ணுறோங்கிறத பேஸ் பண்ணி வந்து காஸ்ட் கொடுப்பாங்க, நமக்கு எஸ்டிமேட் கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து நிறைய திங்ஸ் இல்லைன்னு நான் சொல்வேன். ஏன்னா நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ல இருந்த வரைக்கும் நான் வாங்குறது எல்லாமே கொஞ்சம் வேணும்னா மட்டும்தான் வாங்குவேன். ஏன்னா இடம் ரொம்ப கம்மிங்கிறதுனால நம்ம வாங்கி குமிச்சிடக்கூடாது. ஏன்னா நான் ஊர்ல இருக்கும் போதுலாம் அப்படிதான், ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கா வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே பார்த்து பார்த்து தான் எல்லாமே வாங்க வேண்டியதாக இருந்தது. ஸோ திங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதிகமாக இருந்தது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிச்சன் ஐட்டம்ஸ். மற்றபடி பழைய ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கேயே வந்து நாங்கள் ட்ராஷில் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பெரிய ஐட்டம்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட் மட்டும்தான். இந்த பெட் ஃப்ரேம் கூட அங்கே கிடையாது, நாங்கள் இங்கே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால சின்ன சின்ன ஐட்டம்ஸ் மட்டும்தான்னு சொல்லிட்டு நாங்களே ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். நாங்கள் ஹவுஸ் வார்மிங் முடிச்சு எங்களுக்கு வந்து ஒரு 2 weeks டைம் இருந்தது. யூட்டிலிட்டிஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ண, அதுக்கப்புறம் வைஃபை கனெக்ஷனுக்கு மெயினாலாம் இங்கே 2-3 ட்ரிப் வர வேண்டியது இருந்தது நடுவில். ஸோ வரும்போதுலாம் என்ன பண்ணுவேன்னா, இமிக்ரன்ஸ்னாலே எல்லாருக்கிட்டையும் ஒரு பெரிய பெரிய சூட் கேஸ் வச்சுருப்போம். ஸோ அது எல்லாத்துலேயும் வந்து ட்ரெஸ் எல்லாமே ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன், நமக்கு வேணுங்கிறது தவிர, லைக் ரெகுலர் யூஸ்க்கு இருக்கிறத தவிர மற்ற எல்லாத்தையும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் மூவ் பண்ணால வார்ட்ரோபே ஆல்மோஸ்ட் வந்து காலி ஆயிடுச்சு. அந்த ஒரு பார்ட் முடிஞ்ச மாதிரி தான். எனக்கு அடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தது வந்து என்ன சொல், ரொம்ப நிறைய இருந்தது எனக்கு டைம், நிறைய கன்சியூம் பண்ணது வந்து என்னோட கிச்சன். ஸோ கிச்சன் வந்து நான் எவ்வளோ ஈஸியாக அதை பண்ண முடியுங்கிறத வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் சில டிப்ஸ் எல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்ட்போர்ட் பாக்ஸஸ் வாங்குவோம்ல, அதை நம்ம முதல்ல வாங்கி வச்சுக்கணும். ஐ மீன் நான் ஒரு 1 week முன்னாடியே வந்து அதை பிளான் பண்ணி வாங்கி வச்சுட்டேன். எதுக்கு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அப்பப்போ தோணும் இது இதுக்கப்புறம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதை எடுத்துட்டு போய் அப்படியே வந்து நான் அந்த பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பேன். இது ஒரு விஷயம். ரெண்டாவது டிப் பாத்தீங்கன்னா, நான் ஸ்டாக் பண்றது எல்லாமே வந்து இந்த வீடுக்கு நாங்கள் மூவ் பண்ண போறோம் டிசைட் ஆனதுமே நான் வந்து ஸ்டாக் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பருப்பு பாக்கெட் நான் கட் பண்ணி புதுசா ஒரு பாட்டில ஃபில் பண்றேன் அப்படின்னா, அடுத்த ஒரு பாக்கெட் இல்லைங்கிறதுனால நான் உடனே இன்னொரு பாக்கெட் வாங்கி ஸ்டாக் பண்ணிடுவேன். அட்லீஸ்ட் மாதிரி ஒரு 1 kg எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி. ஸோ அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே வந்தப்பறம் ஒரே டைமாக பல்காக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால அதுலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிட்டே வந்தனால கொஞ்சம் ஐட்டம்ஸே வந்து குறைஞ்சிது. அதுக்கப்புறம் தேர்ட் டிப் பார்த்தீங்கன்னா, எல்லாமே இங்கே மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளீன் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அது வந்து என்ன கேட்டால் தப்பு. ஏன்னா நம்ம இங்கே மூவ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டயர்டாயிடுவோம், அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் மறுபடியும் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபில் பண்ணி நீங்கள் சார்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நான் அங்கே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாக்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம், எந்தெந்த பாக்ஸ்லாம் தூக்கி போட போகிறோன்றத ஃபர்ஸ்ட் நான் டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிப்லாக் கவரில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். மீதி இருந்தது கொஞ்சம் பல்க் குவான்டிட்டி இருந்ததெல்லாம் வந்து வேற பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த பாட்டில்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி அப்பப்பவே அதை நல்லா காய வச்சு ஆறுனதுக்கு அப்புறம் கொட்டி மறுபடியும் அதை ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ என்ன ஆச்சுன்னா, நான் இங்க வந்த அப்புறம் நான் ஜஸ்ட் எடுத்து அதை அடுக்க வேண்டியது மட்டும்தான் இருந்துச்சு. எனக்கு வந்து மறுபடியும் அது எதுவும் ரீஃபில் பண்ணணும் ரீசெட் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. அந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் இருந்தது இல்லை, அதுக்கெல்லாம் பாட்டில்ஸ் இல்லைனால நான் இங்கே புது பாட்டில்ஸ் வாங்கி வச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் நம்ம வந்து உடனே லைட்டாக தொடச்சா மட்டும் போதும் இல்லை. ஸோ தொடச்சே மறுபடியும் ரீஃபில் பண்ணி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த வகையில் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சுது. ஏன் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்த அந்த கையோட நம்ம எடுத்து வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே இருக்கும், லாக் ஆகிட்டே வரும். இந்த வாரம் பண்ணலாம், அடுத்த வாரம் பண்ணலாம், நெக்ஸ்ட் வீக்கெண்ட் பண்ணலாம்னு அப்படியே இழுத்துட்டு வரும். இன்னுமே வந்து சில ஐட்டம்ஸ் எடுத்து வைக்காம கூட நான் வச்சிருக்கேன். பட் கிச்சன்லாம் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது வேற ஸ்டோரி. ஸோ இதுதான் கிச்சனுக்கானது. அதுக்கப்புறம் என்னன்னா, நாங்கள் வந்து வீக்கெண்ட் பிளான் பண்ணது வந்து லாங் வீக்கெண்ட்ல வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அகெயின் அதுக்கு ரீசனும் இதுதான், நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு டைம் கிடைக்கும், அதே மாதிரி அடுக்கி வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். வந்த கையோட எடுத்து வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது, அதுக்காக தான். ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு
எலிவேட்டர் வந்து அங்கே புக் பண்ணணும். 2 hours நம்ம புக் பண்ணிட்டோம்னா ஒரு ஒரு எலிவேட்டர் ஃபுல்லாக நம்மகிட்டே கொடுத்துருவாங்க. ஸோ ஜஸ்ட் ட்ராலி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் எல்லா பாக்ஸஸையும் அடுக்கி எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, அங்கே தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. வண்டி வந்து நாங்கள் யூஹாலில் வந்து ஒரு ட்ரக் புக் பண்ணியிருந்தோம், குட்டி ட்ரக் தான், 10-foot ட்ரக்குன்னு சொல்லி புக் பண்ணியிருந்தோம். எல்லாமே ஃபுல்லா ஃபுல்லா பிடிச்சிருச்சு, அதுல இடம் பத்தாம போலன்னு சொல்லலாம், ஆனா ஃபுல்லா ஆயிடுச்சு எல்லாமே, லைக் கொஞ்சம் கூட கேப் இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த பெட்டு மட்டும் லைட்டா நாங்க மடிச்சு வைக்கிற மாதிரி, ஒரு மடிச்சுனா லைட்டா வளைச்சு வைக்கிற மாதிரி ஒரு ஒரு இது இருந்தது. அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் இதை ஷிஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சோம், இந்த ட்ரக் பத்துமா, இவர் புக் பண்ணிட்டாரே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. பட் கரெக்டா இருந்தது, கிங் சைஸ் பெட் இது. அதுக்கப்புறம் ஒரு ஒர்க்கிங் சேர், புக் ஷெல்ஃப், 3 tables எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். அது எல்லாமே கழட்டி இங்க வந்து திருப்பி ஃபிட் பண்ற மாதிரி தான். ஸோ இது ஒரு வகையா எடுத்துட்டு வந்து இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பொறுப்பையா நான் எல்லாத்தையும் அடுக்கி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு சேலஞ்ச் இருந்தது. என்னன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது புக் பண்றோம், ஆர்டர் பண்றோம்னா வந்து எடுத்துட்டு வந்து இறக்கிட்டு போயிருவாங்க. எப்படி எல்லாமே தனித்தனியா இருக்கும், நாமளே தான் ஃபிட் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து லேபர் புக் பண்ணணும். லேபர் புக் பண்ணி 1 hour கிவ்லோ அப்படின்ட்டு லேபர்ஸ் இருப்பாங்க. நிறைய நிறைய வந்து வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட் மூலமா புக் பண்ணி நம்ம வந்து அவங்களை கூப்பிட்டு பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு இந்த பெட் ஃப்ரேம், நான் வந்து இந்த வாக்கிங் க்ளோசெட்ல வந்து ஒரு வார்ட்ரோப் வாங்கி வச்சிருக்கேன், கபோர்ட் ட்ராயர் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த ட்ராயர் ஃபிட் பண்ணுறதுக்கு. இன்னொரு ஒரு டேபிள் வந்து ஹவுஸ் வார்மிங் வந்து ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணாங்க, அந்த டேபிள் ஃபிட் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே, அப்புறம் என்னோட காஃபி டேபிள், இது எல்லாமே நாங்கள் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு சரி ஒரு ஆள் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி புக் பண்ணும்போது பார்த்தா அவைலபிலிட்டியும் கம்மியாக இருந்துச்சு, அதே மாதிரி ரேட்டும் 1 hourக்கு வந்து $50-$60 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. சரி, இங்கே வந்தப்போ ரொம்பவே போரும் தான் அடிச்சுது, ஏன்னா இங்கே வெளியே எங்கேயும் போகிறதுக்கும் எங்களுக்கு இது இல்லை, காரும் இன்னும் இல்லை, அதனால என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நாங்களே தான் வந்து ஒரு ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா நித்தின் தூங்கினதுக்கப்புறம் பொறுமையாக ஆரம்பிப்போம், ஒரு ஒரு ஐட்டமாக வந்து நாங்களே மேனுவல் பார்த்து, ஆனால் மேனுவல் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க, அதுக்கு மேலே யூடியூப்லேயும் சில வீடியோஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்து இந்த பெட் ஃப்ரேம் முதல் கொண்டு இங்கே எல்லாமே நாங்களே தாங்க ஃபிட் பண்ணோம். ஸோ ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்து இந்த வீட்டில் செட்டில் ஆகி உட்காந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தது வேற ஏதாவது இந்த எப்படி சொல்றது, இன்டீரியர் டிசைன் பண்ணுறது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைக் டிசைனாக எதுவும் நான் மாற்ற போகிறது கிடையாது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது டெக்கரேட்டிவ் பீசஸ் வாங்குறது இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணணும். ஸோ இதுதாங்க நாங்கள் ஷிஃப்ட் பண்ணதோட ஒரு பெரிய ஸ்டோரி. மேபி ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.